உலகம் எல்லோருக்குமானது தான், கோயிலும் எல்லோருக்குமானது தான். ஒரு அனிமல் இன்னொரு அனிமலை ஒரு அசிங்கப்படுத்துறதோ இல்லை கேவலப்படுத்துறதோ இழிவுபடுத்துறதோ நம்ம பார்க்க முடியாது. இது வந்து மனிதனுக்குன்னு உரிய ஒரு தனித்துவமான ஒன்று. சாமி ஆட்டத்தை பற்றி முதல்ல பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த பொசஷன் டிரான்ஸ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. ஆனால் இந்த கேஸில் இந்த பொசஷன் டிரான்ஸ் டிஸார்டர்லாம் கிடையாது. இவங்க நடித்த மாதிரி தான் தோணுது. சாமி வந்த மாதிரி நடித்து நீ சாமியாவே இருந்தாலும் நீ அந்த மாதிரி ஒருத்தவனை ஒரு மனிதனை இழிவுபடுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தூக்கி போறாங்க இல்லையா. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நம்ம திராவிட மண்ணு, திராவிட மாடல், சமூக நீதி இதெல்லாம் இல்லாட்டி நம்ம எந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்கோம், பெரியார் இல்லாட்டி எப்படியெல்லாம் இருந்திருக்கோம். இது நடந்தது அய்யனார் கோயில்ல. அய்யனார் மக்களி கோசாளர் அப்படின்ற ஒரு சங்க புலவர். இவர் தோற்றுவித்த மதம் வந்து ஆசீவகம் அப்படின்ற வைதிகத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு மதம். அவங்க படிச்சிருக்கலாம், பொருளாதாரத்துல முன்னேறி இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்களை எப்படி இழிவுபடுத்த முடியும்? ஜாதியை வச்சுதானே இழிவுபடுத்த முடியும். ஸோ அதை தான் அவங்க ஆயுதமா கையில எடுக்கிறாங்க. ஒட்டு மொத்தமா வந்து இந்த பகுதியில இருக்கக்கூடிய குழந்தைகள் இப்படிதான் பிஹேவ் பண்ணணும் சொல்றதே ஒரு பிரெஜுடிஸ், ஒரு முன்கணிப்பு. இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் தான். பம்பரி ரீயூசபிள் டைப்பர்ஸ் ஃபார் பேபிஸ் அண்ட் அடல்ட்ஸ், ஆனா ரீயூசபிள் காட்டன் நாப்கின்ஸ். பெண்ணுக்கும் நல்லது, மண்ணுக்கும் நல்லது. கடந்த 2 நாட்களாக புதுக்கோட்டை மாவட்டம் இறையனூர் கிராமத்தில் நடந்த ஜாதிய ஒடுக்குமுறை காரணமாக பகுதி மக்கள் வந்துட்டு கோயிலுக்குள்ள நுழைய முடியாத ஒரு சூழல் இருந்தது. அதை கேள்விப்பட்ட அந்த மாவட்ட கலெக்டர் கவிதா ராம் அவர்கள் வந்து சொல்றாங்க, உலகம் எல்லோருக்குமானது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி கோயிலுக்குள்ள அந்த மக்களை அழைச்சிட்டு போறாங்க. இந்த வார்த்தையில இருக்கிற அழுத்தத்தை எப்படி பாக்குறீங்க? இது எல்லாம் ஒரு சமூக நீதியும் ஒரே வாக்கியத்தில் சொன்ன மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். அவங்க படித்தவங்க மட்டும் இல்லை, பகுத்தறிவாளி கூட அப்படின்றத இதுலேருந்து தெரியுது. உலகம் எல்லோருக்குமானது தான், கோயிலும் எல்லோருக்குமானது தான். இதை நிரூபிக்கிற மாதிரி அவங்க ஒரு ஒரு பஞ்சாவை அதை சொல்லியிருக்காங்க. இதை தவிர ஒடுக்கப்பட்ட மக்களையும் அந்த கோயிலுக்குள்ளே அழைச்சிட்டு போயிட்டு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு செயல்பாடு தான் அவங்க நிரூபிச்சிருக்காங்க. ரொம்ப வரவேற்கக்கூடியது. ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து அவங்க குடிக்கிற குடிநீர் வரக்கூடிய குடிநீர் தேக்க தொட்டியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனித கழிவுகளை வந்து கலந்துருக்காங்க. யாரும் இந்த மனோபாவத்தை எப்படி பாக்குறீங்க? இப்ப இந்த தீண்டாமை, இந்த அன்டச்சபிலிட்டி, இதனுடைய அடிப்படையே பார்த்தீங்கன்னா இந்த அவங்கவுங்க பண்ணக்கூடிய வேலைகளிலிருந்து வரக்கூடிய இந்த தூய்மையின்மை, இதை ஒரு அடிப்படையா கொண்டுதான் இந்த தீண்டாமையே டெவலப் ஆச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மனம் கலக்கிறது அப்படின்றத நான் ஒரு குறியீடாக தான் பார்க்குறேன். அதாவது அவங்களுக்கு மேலே ஒரு தங்களுடைய ஆதிக்கத்தையும் தாங்க யாரு நீங்க யாரு அப்படின்னு காட்டுறதுக்கு அவங்க ஒரு இதை ஒரு குறியீடாக இதை காட்டியிருக்காங்க அப்படின்றது தான் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. மிருகங்கள் கூட செய்யக்கூடாத ஒரு வேலையை வந்துட்டு ஜாதி வெறியில வந்து மனிதர்கள் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அவங்களுடைய மனநிலை என்னவா தோணுது? இல்லை, மிருகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சோஷியல் அனிமல்ஸ், பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே கூட ஒரு காஸ்ட் ஆர்டர்லாம் இருக்குது. இந்த குவீன் பீ இருப்பாங்க, மற்ற ஒர்க்கர்ஸ் அந்த மாதிரி பீஸ், அவங்களுக்குன்னு அந்த வேலைகளை பிரித்து பார்க்கக்கூடிய அந்த சோஷியல் ஆர்டர்ஸ் இருக்குது. ஆனால் எங்கேயுமே ஒரு 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 அனிமல் இன்னொரு அனிமலை ஒரு அசிங்கப்படுத்துறதோ இல்லை கேவலப்படுத்துறதோ இழிவுபடுத்துறதோ நம்ம பார்க்க முடியாது. இது வந்து மனிதனுக்குன்னு உரிய ஒரு தனித்துவமான ஒன்று. ஸோ இதை அவங்க மனநிலையை பார்த்தீங்கன்னா இது 3 விஷயம். ஒன்று வந்து அவங்க ஆதிக்கத்தை இது வழியாக காட்டுறாங்க. எந்த எவ்வளோ ஊறி போயிருக்கு சாதி அவங்களுடைய மனசில் அப்படின்றதும் இது பார்க்க முடியுது. அந்த நம்பிக்கை எவ்வளோ ஊறி போயிருக்கு. அடுத்து இவங்க சாதியை மட்டுமே அடையாளமாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுவும் நல்லாவே தெரியுது இந்த இந்த செயல்கள்லேருந்து. இந்த பிரச்சனையை விசாரிக்கிறது தான் கவிதா ராம் அவங்க போயிருக்கிறாங்க. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல விஷயங்கள் வந்து தெரியுது. திராவிட மண்ணுன்னு சொல்றோம், திராவிட மாடல்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஊருக்குள்ள இரட்டை கோழி முறை இருக்குது. கோயிலுக்குள்ள ஒரு சமூக மக்கள் வந்து கோயிலுக்குள்ள போக முடியாத ஒரு சூழலையும் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இல்ல, இப்ப நம்ம திராவிட மண்ணு, திராவிட மாடல், சமூக நீதி இதெல்லாம் இல்லாட்டி நம்ம எந்த அளவுக்கு மோசமா இருந்திருப்போம், பெரியார் இல்லாட்டி எப்படியெல்லாம் இருந்திருப்போம் அப்படின்றதான் இத என்னால புரிஞ்சுக்க முடியுது. இதை விட எவ்வளவோ மோசமா இருந்திருப்போம். ஸோ நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையில இதெல்லாம் பார்க்க முடியாத விஷயங்கள் நம்ம வந்து வெளியில போனால் அதெல்லாம் பார்க்க முடியுது. இந்த 2 டம்ளர் சிஸ்டம் அப்படின்னு ரொம்ப வந்து என்ன சொல்ற ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. இப்ப கூட இந்த அளவுக்கு சாதி அடையாளத்தை ஒருத்தவங்க எடுத்துக்கிட்டு அது மட்டும் இல்லை, இதை பற்றி மக்களுக்கு ஒரு புரிதல் இல்லை. புரிதல் இல்லைன்னா யாரும் எடுத்து சொல்லலை. இதெல்லாம் எது இது எதனோட அடிப்படையிலிருந்து வந்திருக்க? ஏதோ அவங்க அம்மா அப்பா பண்ணுறாங்க, இதே
கான்செப்டை இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அந்த டூ டம்ளர் சிஸ்டம் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம ஒருத்தனை இழிவுபடுத்துறத நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கோயிலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒடுக்கப்பட்ட மக்களை வந்துட்டு கவிதா ராம் அவர்கள் வந்துட்டு அழைத்து செல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த கோயிலுடைய பூசாரியோட மனைவி சிங்கம்மாள் வந்துட்டு சாமியாடி அந்த மக்களை வந்து ரொம்ப அவதூறா பேசுறாங்க. இல்ல, நான் சாமி ஆட்டத்தை பத்தி முதல்ல பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த பொசஷன் டிரான்ஸ் டிசார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. ஆனா இந்த கேஸ்ல இந்த பொசஷன் டிரான்ஸ் டிசார்டர்லாம் கிடையாது. ஏன்னா பொசஷன் டிரான்ஸ் டிசார்டர் அப்படின்ற ஒரு மண்ணோய் வரும்போது தாங்கள் தங்களை அறியாம அந்த ஸ்டேட்ல இருப்பாங்க. சாமி இறங்கிடுச்சு அப்படின்னு அவங்களும் நம்புவாங்க. ஸோ ஒரு மாறிய ஒரு மனநிலையில இருப்பாங்க. ஆனா இப்ப இதுல நீங்க நடந்து சொல்ற அந்த விஷயங்களை பார்த்தா இவங்க நடிச்ச மாதிரிதான் தோணுது. சாமி வந்த மாதிரி நடிச்சு எதுக்காக நடிக்கிறாங்கன்னா ஒரு ஒரு பர்சனை இழிவுபடுத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு போரமா இருக்குது, நல்ல ஒரு வேயா இருக்குது அப்படின்னு இவங்க நினைச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சயின்டிபிக்கா அதை யோசிச்சு இதெல்லாம் உனக்கு நீ என்ன சாமியாவே நெற்றிக்கண் தரப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லிட்டு நீ சாமியாவே இருந்தாலும் நீ அந்த மாதிரி ஒருத்தவனை ஒரு மனிதனை இழிவுபடுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தூக்கி போறாங்க இல்லையா. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஹேட்ஸ் ஆஃப். இல்ல, இவங்களுடைய ஜாதி வன்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சாமியை மையப்படுத்த இந்த போக்கு எதை காட்டும்? சாமியே ஒருத்தரை வந்து கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டா எல்லாரும் ஒரு கேள்வி கேட்காம ஏத்துப்பாங்க இல்லையா, அதைதான் காட்டுது. ஸோ இவங்களுடைய அடையாளத்தை மனிதன் ஒரு ஒருத்தவரை கீழ் ஜாதின்னு சொல்லி இழிவுபடுத்துறதுக்கும் சாமி வந்து அந்த சாமி சொல்லி இழிவுபடுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஸோ இது இதை தான் காட்டுது. இன்னொன்று என்னன்னா இது நடந்தது அய்யனார் கோயில்ல. அய்யனார் மக்களி கோசாளர் அப்படின்ற ஒரு சங்க புலவர். இவர் தோற்றுவித்த மதம் வந்து ஆசீவகம் அப்படின்ற வைதிகத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு மதம். இந்த மதம் வந்து ஜைனம் பௌத்தம் இதெல்லாம் வந்த காலங்களிலே வந்த மதம். இது ஒரு நாத்திக மதம், கடவுளே இல்லைன்னு சொல்ற மதம். அது மட்டும் இல்லை, சாதி வர்ணமெல்லாம் இல்லை அப்படின்னு இது வைதிகத்துக்கு எதிராக வந்த மதம் தான் இந்த ஆசீவகம். இதை தோற்றுவித்தவர் அய்யனார் சங்க புலவர். அப்படி இருக்கும்போது அந்த கோயில்ல சாமி வருது அப்படின்னா என்னால புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா நாத்திக மதம் இருக்கக்கூடிய கோயில் எங்க இருந்து சாமி வரும்? அப்படி வந்தாலும் கூட எப்படி ஒரு ஏன்னா அந்த மதமே வந்துட்டு வர்ணம் இல்லைன்னு சொல்லும் போது அந்த சாமி வந்து எப்படி ஒரு கீழ் சாதி அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு மனிதனை வந்து இழிவுபடுத்துவாரு? இதெல்லாம் வந்து நிறைய கேள்வி குறிய விஷயம். இதுல இருந்து தெரியுது இது வந்து மெலிங்கரிங், அதாவது நடிப்பு அப்படின்னு. இது பொசிஷன் டிரான்ஸ் டிசார்டர் கிடையாது, இது மெலிங்கரிங் நடிப்பு. அந்த பூசாரியோட குடும்பம் வந்து பாத்தீங்கன்னாக்க பொருளாதார ரீதியா கூட அவங்க வந்துட்டு அவளுக்கு நல்லபடியா இருக்க மாதிரி தெரியல. ஆனாலும் அவங்களுக்குள்ள இவ்வளவு சாதி வன்மை, ஏன்னா ஏழைகளுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா அந்த ஜாதி இது வந்துட்டு எல்லாமே எல்லாம் சோசியலா இருக்க மாதிரிதான் இருந்துட்டு இருப்பாங்க. ஒரு பகுதியில இருக்கிற மக்கள்லாம் வந்துட்டு பொருளாதார ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி இருப்பாங்க. ஆனா இவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு ஜாதி வன்மம் இருக்குது, இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்ல, ஒண்ணு வந்து எதையாவது வச்சு அவங்களுடைய அடையாளத்தையும் படுத்திக்கணும், அவங்க ஆதிக்கத்தையும் காட்டணும். இதுதான் ஒரு மனிதனோட இயல்பாவே இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இவங்க டியர் டூல இருக்காங்க. டியர் த்ரீ டியர் ஃபோர் பீப்புள தான் இவங்க வந்து பாகுபாடு படுத்துறாங்க, இழிவுபடுத்துறாங்க. ஸோ இந்த டியர் டூ மக்கள் சில சமயம் டியர் த்ரீ டியர் ஃபோர் பீப்புள் ரொம்ப ஃபாஸ்டாகவே முன்னேறி அவங்க படிச்சிருக்கலாம், பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்களை எப்படி இழிவுபடுத்த முடியும்? ஜாதியை வச்சு தானே இழிவுபடுத்த முடியும். ஸோ அதை தான் அவங்க ஆயுதமா கையில எடுக்கிறாங்க. இவங்களுடைய இயலாமையை காட்டுது, இவங்க பொய்யாக எடுத்த அவங்க அடையாளத்தையும் காட்டுது. இப்படிதான் பார்க்க முடியுது. அந்த கிராமத்திலேயே படித்த இளைஞர்கள் கண்டிப்பா இருந்திருப்பாங்க. அவங்க கூட வந்துட்டு இதை குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தாம இருந்திருக்கிறாங்களே, இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா உண்மையை சொல்லணும்னா படித்தவர்கள் அப்படின்னு சொல்றது நம்ம சிஸ்டமே ஒரு ரோட் லேர்னிங் சிஸ்டம் தான். எப்படி மக்கடிச்சு எக்ஸாம் எழுதுற சிஸ்டம் தான் நம்ம வச்சிருக்கோமே தவிர எப்படி ஒரு மனிதன் சிந்திக்கணும்னு எங்கேயுமே கத்து கொடுக்கறது இல்லை. ஸோ படித்தவர்னு சொன்ன உடனே அவர் பகுத்தறிவாளர் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ இவங்களுக்கு எப்படி சிந்திக்கணும்னு நம்ம கற்றுக் கொடுக்கணும். இந்த மாதிரி இளைஞர்களை கூப்பிட்டு வச்சு என்னப்பா இதுக்கு கொஞ்சம் கேள்வி கேளுங்க, அப்படியே எடுத்துக்காதீங்க, இது என்னன்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா பல விடைகள் உங்களுக்குள்ளேயே வரும் அப்படின்னு நம்ம யாராவது சொல்லித்தரணும். இன்னும் படிக்காதவங்களை தான் நான் அவங்களை கன்சிடர் பண்ணுறேன். ஏற்கனவே நீங்க ஆந்திராவில் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னமும் இரட்டை குவளை முறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேதனைப்பட்டு பேசியிருந்தீங்க. அதே இரட்டை குவளை முறை தமிழ்நாட்டிலயும் இருக்குது அப்படின்னு கேள்விப்படும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்ல, ரொம்ப வந்து வேதனையாவும் இருக்கு, ரொம்ப அதிர்ச்சியாவும் இருக்குது. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப பெருமையா சொல்லக்கூடியது நம்ம சமூக நீதியால இந்த கேப் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கு. பட்டியலின மக்கள் நான் பட்டியலின மக்களோட கேப் ரொம்ப கம்மியா இருக்கு எல்லா விஷயங்களையும் அப்படின்றதுதான் நம்ம பெருமைப்பட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த இன்டீரியர்ஸ்ல இன்னும் கூட ஆட்டிடியூட்ஸ் இப்படி இருக்குன்னா இது அரசு மட்டும் பொறுப்பு கிடையாது, மக்களும் பொறுப்பு தான். ஸோ மக்களும் அவங்களுடைய எண்ணங்கள் ஆட்டிடியூட்ஸ் இதெல்லாம் மாத்துறதுக்கு அவங்களும் முயற்சி எடுத்தாகணும், அங்க இருக்கக்கூடிய மக்கள். ஸோ இது என்ன சொல்றதுன்னா இது இன்னும் ஒரு நாள் போகும் போல இருக்கு அப்படின்ற ஒரு வேதனை தான் கொடுக்குது. இவ்வளவு வன்மமான ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இன்னமும் சில பேர் சொல்றாங்க இப்பெல்லாம் யாருங்க ஜாதி பாக்குறாங்க,
அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறாங்களே, அவங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறது என்ன? இல்ல ஒண்ணு வந்து ரெண்டு விஷயங்களா இருக்கலாம். ஒண்ணு வந்து ஒண்ணுமே தெரியாம அவங்க அறியாமையில அவங்களுடைய ஓன் குக்கூன்ல வாழ்ந்துட்டு இருக்க மக்களா இருக்கலாம். இல்லாட்டி அவங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க இவங்களுக்கு இதுல ஒரு ஆதாயம் இல்லை, இவங்க மேபி அவங்க அவங்களுக்கு அதுல ஒரு ஆதாயம் இல்லை, ஆர் அவங்க எல்லாம் படிச்சு வந்துட்டாங்க, குழந்தைங்கலாம் படிச்சு வந்துட்டாங்க, மற்றவங்களை எதுக்கு நம்ம கை தூக்கி விடணும் அப்படின்ற மனப்பான்மையாலையும் இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே சாதி இல்லைன்னு சொல்றவங்க ஒன்னு மேபி தேர் ஜஸ்ட் லிவிங் அண்டர் அ ராக் மாதிரி தான் தெரியுது எனக்கு. இது போன்ற ஜாதிய மேலாண்மை பிரச்சனைக்கு உளவியலாக நீங்க சொல்லக்கூடிய விளக்கம் என்ன, இதுக்கு என்ன தீர்வுன்னு நினைக்கிறீங்க? உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு நிறைய இங்க ஸ்டடிஸே வரல. இப்போ பிஎம்ஜியில் 2015 ஒரு ஸ்டடி வந்திருக்கு, எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டவர்கள் தலித் மக்கள் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்க பாவர்ட்டி ஸ்டிக்மா, அவங்களுக்கு மறுக்கப்பட்ட கல்வி, இதனால் வரக்கூடிய வறுமை, இதனால் எந்த அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு ஆய்வு வந்திருக்கு 2015. இந்த மாதிரி நிறைய ஆய்வுகள் வரணும். இப்போ மூணு விஷயங்களாக தான் பார்க்க முடியுது இந்த கிரேடட் இன்இக்வாலிட்டியை. அதாவது ஒருத்தவன் டியர் டூல இருக்கவன் எனக்கு மேல ஒருத்தவன் இருக்கான் அப்படின்றத பத்தி கவலை இல்லை, எனக்கு கீழே இன்னொருத்தவன் இருக்கான் இல்லையா அது வரைக்கும் ஓகே அப்படின்னு அந்த இடத்துல அவன் ஆதிக்கத்தை அவன் செலுத்துறான். அவனுடைய அடையாளமும் சாதியா இருக்கு, அவன் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கருவியும் அவன் சாதியா தான் அவன் பயன்படுத்துறான். அவன் கேள்வி கேட்காத ஒரு நம்பிக்கையும் இந்த சாதி இருக்குது. ஸோ இது ரொம்ப அடி மனசுல போயிட்டு ஆழமா ஊன்றி இருக்குது. இதை எடுக்கிறதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஜாதிய மேலாண்மை பிரச்சனையை வந்துட்டு நீங்க வந்து உளவியலா சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆனா வந்துட்டு சில மாணவர்கள் வந்து பள்ளிகள்ல வந்துட்டு உளவியல் ஆலோசனைக்காக போகும்போது அங்க இருக்க சில மனநல ஆலோசகர்கள் வந்து என்ன சொல்றாங்களாமா, அதை வந்து ஒடுக்கப்பட்ட பசங்களோட குழந்தைங்களை சேர விடாதீங்க, சேரி மக்களோட குழந்தைகளை சேர விடாதீங்க, அவங்க கிட்ட இருந்தா இவங்க இதெல்லாம் கத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கைடன்ஸ் வந்து கொடுக்குறாங்க, இதை எப்படி பாக்குறீங்க? இது முதல்ல யார் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லி கடுமையாக அவங்கள வந்து நம்ம கண்டனம் தெரிவிக்கணும். ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக சமூக நீதிக்கு எதிரான ஒரு கருத்து. இந்த மாதிரி கருத்தை எந்த ஒரு ட்ரெயின்ட் சைக்காட்ரிஸ்டோ சைக்காலஜிஸ்டோ கவுன்சிலரோ சொல்லக்கூடாது. நம்ம மனநல ஆலோசகர்னு சொல்லிட்டு டிவியில் பேசக்கூடிய ஒரு சில பேர் அப்படி சொன்னோடனே இம்மிடியட்டா நிறுத்தி அதுல என்ன தவறு இருக்குது? இப்ப இதுதானே நம்ம பிரெஜுடிஸ்ன்னு சொல்றோம். பிரெஜுடிஸ்னா முன்கணிப்பு, முன் தீர்மானம். அதாவது இந்த இந்த சேரி ஒரு ஸ்லம் ஏரியால இருக்கக்கூடிய பசங்க இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படி ஒரு குழந்தையா போய் பார்த்தாங்களா அவங்க பிஹேவியர்? ஏன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு டைனமிக்ஸ் இருக்கு, அவங்க கத்துக் கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் இருக்கு. ஸோ ஒரு குழந்தையும் யூனிக் தான் அங்க. ஒட்டு மொத்தமா வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இப்படிதான் பிஹேவ் பண்ணணும்னு சொல்றதே ஒரு பிரெஜுடிஸ், ஒரு முன்கணிப்பு. இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் தான். அந்த அந்த சாதிய கட்டுமானத்துக்குள்ளதான் அந்த மனநல ஆலோசகரும் மாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் அந்த மாதிரி ஒரு இதை கொடுக்குறாங்க. இது போன்ற விஷயத்துக்கு எதிராக நீங்க சமூக களத்துல ஏதேனும் முன்னெடுப்புகள் செய்ய இருக்கீங்களா? நிச்சயமா நான் செய்யணும்னு தான் விரும்புறேன். ஒண்ணு வந்து நம்ம ஒரு சமூகத்தை மாத்தணும்னா எங்கிருந்து மாத்தணும்னா அடுத்த தலைமுறையிலிருந்து தான் மாத்தணும். ஏன்னா அவங்களது வந்து பசுமரத்து ஆணி மாதிரி நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள், நம்ம விதைக்கக்கூடிய விதைகள்லாம் அவ்வளோ ஆழமாக பதியக்கூடியது குழந்தைகளோட மனசில் தான். ஸோ முதல்ல குழந்தைகள்ல இருந்து தான் ஆரம்பிக்கிறோம் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப ரீசெண்டாக இப்போ ஒரு சித்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு போனேன், அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் நான் தெரிய வந்துக்கிட்டேன். அதனால குழந்தைகள்லேருந்து இந்த ஒர்க் ஷாப்ஸ் மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய பிளான். இதை நான் கூடிய சீக்கிரமே இதை கொண்டு போகணும் தான் பார்க்குறேன். நீதிமன்ற உத்தரவை அவர் மீறி இருக்காருன்னு இப்போவும் சொல்கிறேன். எப்படி மீறி இருக்காருன்னா, நீதிமன்றம் 5:30 மாலை 5:30 ஆறு மணிக்குள்ளாகத்தான் அவருக்கு அனுமதி கொடுத்திருந்தது. நீங்க பேசாதீங்க இந்த செய்தியை. அவர் மீறி இருக்காருன்னு சொல்ல வர செய்தி ஏன் தடுக்க பாத்துருங்க? நீங்க மீறி இருக்காங்க. உங்களுக்கான நேரம் என்ன கொடுத்தாங்க சார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான அமைப்பு நேரம் என்ன நேரம்?